தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நெகைமியா மூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வாசலும் நம் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த வாசல் நமக்கு கற்றுக்கொடுக்குற பாடம் என்ன ஆட்டு வாசல் அது ரசிப்புக்கான வாசல் மீன் வாசல் அது சுவிசேஷ பணி என்கிற வாசல் பழைய வாசல் கத்தருடைய வசனத்தில் நிலை நிற்கிற வாசல் பள்ளத்தாக்கின் வாசல் விசுவாசத்தில் உடைத்து உருவாக்கி நம்மை தகுதிப்படுத்துகிற வாசல் குப்பை மேட்டு வாசல் பரிசுத்தத்தை நோக்கி ஓட வேண்டிய ஒரு வாசல் ஊருணி வாசல் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற வாசல் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஏழாவதாக ஒரு வாசலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நெகேமியா மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் அவர்கள் தண்ணீர் வாசலை கட்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களை தண்ணீர் வாசல் அது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து என்று சொல்லி பவுல் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தொடங்கி இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த தண்ணீர் வாசல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன வசனம் என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும் பிரியமானவர்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வசனம் என்றென்றைக்கும் அது வானத்தில் நிலைத்திருக்கும் அதை நம்ம சரியாக நம்ம அறிக்கை செய்யும் போது அது கிரியை செய்யும் பிரியமானவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் வசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்கள என் வார்த்தை ஒருபோதும் அது வெறுமையா போகவே போகாது என்று சொன்னார் அந்த வசனத்தை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் கத்தர் வசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் டிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறவர் அவர் சூனியம் போராட்டம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொலுதலும் இல்லை என்று சொன்னார் ஆயிரம் மந்திரவாதிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது வசனத்தை நீங்கள் சொல்லும்போது ஏசு உங்களுக்கு விடுதலை தருகிறார் பிரியமானவர்களை செயின்ட் ஹெலினா தீவில் நெப்போலியன் அடைக்கப்பட்டிருந்த நிலமையில் ஒருவரும் அவனை பார்க்க விடவில்லை அவருடைய நெருங்கிய நண்பர் மூன்று விசை முயற்சி செய்கிறார் அவருக்கு அவரை பார்க்க விடவே இல்லை கடைசியாக ஒரு விசை அவர்களை அணுகி என் நண்பனை பார்க்கத்தான் விட மாட்டேங்கிறீங்க அவருக்கு செஸ் விளையாட்டு என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சதுரங்க விளையாட்டு இதில் அவரை செய்து அதை இதை அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் யார் கூட விளையாடுவார் அவர் தனியாகவே விளையாடுகிறது அவருடைய வழக்கம் அதனால் நீங்கள் இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அவங்க செக் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் கடைசி நாட்களில் அதை அவர் விளையாடினார் ஒரு நாள் மறித்து போனார் கடைசி நாட்களில் நெப்போலியன் உபயோகித்த அந்த செஸ் போர்டு என்று சொல்லி அதை ஏலத்துக்கு கொண்டு வருகிறார்கள் எத்தனையும் லட்சக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்து ஒருவர் வாங்குகிறார் ஆனால் அவர் வீட்டில் இருந்த அந்த செஸ் போர்டை ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை விளையாடுவதற்கு எடுத்து இங்கும் அங்குமா அந்த காயின்ஸை தூக்கி எறிகிறான் தூக்கி எறிகிற வேலையில் திடீரென்று அந்த காயின்லேருந்து ஒரு பேப்பரை வந்து விழுது அதை உடஞ்சி விழுது விழுகும் போது அதை திறந்து பார்க்குறாங்க செயின்ட் ஹெலினா தீவிலிருந்து அவர் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் அவருக்கு அழகான வரைபடத்தை அதில் செட் பண்ணி வைத்திருந்தாங்க இவர் நினச்சார் அது வெறும் விளையாட்டுன்னு விளையாட்டு போர்டு தான் நினச்சிட்டார் ஆனால் உள்ளுக்குள்ள அவர் தப்பிப்பதற்கு வேண்டிய அவ்வளவு காரியமும் இருந்தது ஆனால் இன்றைக்கி நான் அந்த அருமையான சான்ஸ் அவர் இழந்து போனார் என அருமையானவர்களை இன்றைக்கி நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகமும் இது இது நமக்கு படிப்பதற்காக மாத்திரமல்ல அதை நம்ம சரியாக அதை உபயோகிக்கும் போது அது உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் பெரியமானவர்களை கத்தர் சுத்திகரிக்கிறவர் தண்ணீர் முழுக்கினால் அவர் சுத்திகரிக்கிறவர் பெரியமானவர்களை அந்த அது அந்த வார்த்தை அது கடந்து வரும்போது அந்த இடத்த அப்படியே தூய்மைப்படுத்தும் எனக்கு அருமையானவர்களே உங்களை கத்தர் பரிசுத்தப்படுத்துவா உங்களை கத்தர் குணமாக்குவார் உங்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகளை கத்தர் நீக்கி போடுவார் எனக்கருமையா உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கி போடுவா பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவரே அப்படின்னு சொல்லும்போது கத்தர் அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்குகிறவர் எனக்கு இன்றைக்கு அந்த வசனத்தை நீங்க நான் பிடிச்சு நான் உபயோகிப்பேன் இன்னையிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுங்க இன்னைக்கு வார்த்தையை விசுவாச வார்த்தையை பிரகடனப்படுத்துங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்னோடு கூட சேர்ந்து ஜபிப்பீர்களா நல்ல நேசப்பிதா இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பான இப்பொழுதும் கூட அண்டபுரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன அண்டபுர இந்த வார்த்தையை அண்டவுரே ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டை அவங்க வாயிலிருந்து வெளிவராதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவிகளை கட்டஞ்சு நிர்மலப்படுத்திக்கிறோம் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டவரேன் இந்த வார்த்தையை அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல கத்த நீங்கள் கிருப தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பண்ணு ஹாலல் என் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆயிரம் மடங்கு அண்டவரை ஒவ்வொருவரையும் என் தேவனியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தக்கப்பண்ணேன் எந்த காரியத்தில் எனக்கு இப்பொழுது ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி வசனத்தை சொல்லி செபிக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக தக்க இப்பொழுது ஒரு அதிசயத்தை கத்த செய்வீராக இப்பொழுதே முடிய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள வந்து கிரியை செய்வதாக தகப்பனு ஞானத்தை நோய் ஆண்டு ஞானத்துக்காக செபிக்கிறவர்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய அந்த ஞானத்தை கத்துற அருளி செய்யும் வேலையை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான அல்வி அவங்கள முன்னேறி போக முடியாதபடிக்கு தடுக்கிற தடைகளை இப்பொழுது கத்த நீக்கிப்படும்படியாக செபிக்கிற தகப்பனு அவங்க முன்னேறி போக ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கத்தர் அனுக்குறோம் செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ